ஜெராக்ஸ் போட்டுருந்தேனுங்க சார். அந்த காப்பி அதாவது நாலஞ்சு ஏகலத்தில் அது கை மறைக்கணும். ஆறு இஞ்சி நேரத்தில் ரெண்டு ஜகலம் ரெண்டு ஜகலம் இந்த பேடுங்க சரி. இது வந்து முக்கியமாக வந்து வேற வெட்டக்கூடியது வேற இந்த சைடு இந்த பிளேட் இந்த கட்டி இருக்குதுங்க. இது வந்து வெட்டி கொடுக்கும். அடுத்து வந்து இந்த குழவு இது வந்து முதல்ல உள்ள நுழையது நல்ல வாய்ப்பு நல்லா கூர்மையாக இருக்கும். உள்ள நுழைஞ்ச உடனே இந்த வேர் வந்து இந்த வழியை கட்டாகும். இது இந்த மாதிரி கட்டான வேர் வந்து இப்படியா அலையில் வந்து வெளியே விடும் பழைய வேர்கள். அப்படி இதில் வேற மண்ணை கொண்டு வந்து இந்த பிளேட் வந்து பத்து இஞ்சி நேரத்தில் ஆறு ஜகலம் இந்த வலை பிளேட்டு. இது லோடு ஏறணுன்னே இந்த வழியை தள்ளி கொண்டு இங்கே சுழட்டி மண்ணை தள்ளும். நெக்ஸ்ட் வந்து அடுத்த மண்ணை வந்து இந்த இந்த கலை போய் நுழைஞ்சு இந்த பிளேட்டு முக்காட மண்ணோட இப்படி தள்ளி இந்த வழியாக கொண்டு வெளியே தள்ளும். மொத்தம் வந்து ஒன்றரை ஏரியாவுக்கு வெளியே கொண்டு மண்ணை தள்ளிடும். அப்புறம் நெக்ஸ்ட்டு அப்படின்னு இதில் வந்து பள்ளமாக போட்டு வருங்க. இதில் வந்து பள்ளம் போட்டு வரும்போது அந்த வேரை வந்து அறுக்கக்கூடிய ஏற்றி வந்து இதுதான் இந்த மாதிரி அறுத்து எடுக்கும். அரைக்கட்டை திக்குனாலும் அரைக்கட்டையை அறுத்துடும். கரும்பு கட்டையை வந்து அரைக்கட்டி விட்டு போட கூட அரைக்கட்டி எடுத்துகிட்டு வந்துடும். வேறு பூரா கம்பெனி பழைய வேறு பூரா இந்த மாதிரி வெட்டி கொண்டு போட வேண்டிய இந்த மாதிரி இந்த வழியை வந்து உரமைச்சு ஃபெர்டிலைஸ் வச்சு போட்டோம்னா புதுவேர் வந்து இறங்கி நல்லா உரத்தை எடுத்து சௌரியமா. இந்த பழையவேர்லாம் இருந்துருச்சு அப்படின்னாக்கா புதுவேர் வரும்போது தான் உங்களுக்கு பயிர் செழி செழிப்பாக வரும். உரத்தை நல்ல மாதிரிலாம் எடுக்கும். ஆமாங்க இந்த பயிர் வரது நல்லா வாழிப்போம். அதில் வந்து இந்த விவசாயம் என்ன பண்ணுறாருன்னா புதுமையாக வந்து இதுவரைக்கும் யாரும் செய்யாத வேலையை செஞ்சுருக்காருங்க. இந்த சோவையோடு போட்டு அதையும் மூடுறோம். அதாவது இந்த சோவை வந்து இந்த மாதிரி இருக்கிறது ஆர்வஸ்ட் பண்ணுற சோவையை இந்த மாதிரி வந்து எடுத்து மண் போட்டு மூடு ரெண்டு பக்கம் போடும்போது இது வந்து சூப்பர் போடாது. சூப்பர் போட்டோடனே மக்கத்துக்காக சூப்பர் போட்டோடனே மணிச்சத்து மணிச்சத்தை போட்டோடனே இந்த மண்ணை வந்து ரெண்டும் போட்டு மூடிடுது. மூடினோடனே கிட்டத்தட்ட நாற்பது நாளையும் போது இது வந்து இத்துக்கும் குப்பையாயிருது. அடுத்த மாதிரி வந்து பாறை ஓட்ட கலப்பி விட்டு ரெண்டு பக்கம் விட்டு சென்டரை வந்து வந்து கொடுவோம். அதை வந்து நெக்ஸ்ட் காமிக்கிறேங்க. இப்போ வந்து இந்த
ஆட்டுக்குள்ள ஒரு கிலோ வாங்குங்க
பண்ணணும். இந்த பயிர் நல்லா செழிப்பாக இருக்கணும். அப்படியே என்ன தண்ணி வாயும்போது அப்படியே அமர்ந்துக்கு அமர்ந்துக்குங்க. தண்ணி வாயும்போதுங்க நீங்கள் அப்படி மீனா குறுக்கு கூட முடிச்சுட்டுக்கலாம். ஒரு நடை ஆள் விட்டு ஒன்றும் தேவையில்லை, ஆள் விட்டு முடிக்க விட்டுக்கும். அதான் ஆள் வச்சு வெட்டினோம்னாக்க மேலால் வெட்டி போட்டு வந்துடுவாங்க, அப்போ தண்ணி வாயறது சிரமம். சரி, ரெண்டாவது இது மிஷினில் மிச்சு மிஷினில் வெட்டுறப்ப ஆழமாக வருது, பழைய வேறு அருந்து போயிடுது.